நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னையை அடுத்த நங்கநல்லூரில் மோட்டார் சைக்கிளில் வந்த வாலிபர் ஒருவர் அங்கு நடந்து சென்ற பெண்ணின் பின்புறத்தில் தட்டி அநாகரிகமாக நடந்து கொண்டார் அந்த பெண் கூச்சலிட அக்கம்பக்கத்தினர் வருவதற்குள் வாலிபர் மோட்டார் சைக்கிளில் வேகமாக தப்பிச் சென்று விட்டார் மீண்டும் அதே பகுதியில் வேறு ஒரு பெண்ணையும் பின்புறம் தட்டும் போது அந்த பகுதியினர் வாலிபரை மடக்கி பிடித்து பலவந்தாங்கல் போலீசிலும் ஒப்படைத்தனர் இது தொடர்பாக பலவந்தாங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் அப்போது சென்னையை அடுத்த மடிப்பாக்கம் பெரியார் நகரைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார் முப்பது என்பதும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரான இவர் திருமணமானவர் மேலும் தனியார் கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் பணியாற்றி வருவதும் தெரியவந்தது நங்கநல்லூர் மடிப்பாக்கம் பகுதிகளில் பைக்கில் செல்லும் போது சாலையில் நடந்து செல்லும் பெண்களின் பின்பொருத்தை தட்டுவதை வழக்கமாக கொண்டிருப்பதாக தெரியவந்தது பல பெண்களிடம் இந்த முறையில் அநாகரிகமாக நடந்து கொண்டதும் விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து சதீஷ்குமாரை பலவந்தாங்க போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்